கதிரவன் வணக்கம் <lightweight> தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிச்சன் பற்றி பேசணும் சமைக்கும்போது மனசோடு செய்யணும் பரிமாறும்போது மனசோட செய்யணும்னு ஏன்னா நிறைய வீடுகளில் நிறைய பேர் அந்த தப்பை வந்து செய்கிறாங்க அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறது என்னென்னா குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு ஏன்னா வாஸ்து படி வீடு சரியில்லை இல்லைன்னா பூஜை ரூமில் இது சரியில்லை இதெல்லாம் நம்ம மாற்றுவோம் பட் பட் நாம் சரியாக இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது ஏன்னா நிறைய அப்பா அம்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பேரில் வந்து குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கண்டிப்பை காண்பித்து கசப்பை சம்பாதிச்சுக்குவாங்க சின்ன வயசுலையே அம்மாமார்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அப்பாட்ட பேசவே முடியாது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெற்றோர்கள் இருக்கும் பொழுது எந்த தன்னுடைய தனிப்பட்ட சொந்த விஷயங்களை அப்பா அம்மாட்ட பகிர்ந்துகிறதுக்கே பயப்படுவாங்க தான் என்ன பண்ணுவாங்க வெளியில ஒரு இடத்தை வந்து தேடுவாங்க ஒரு பதிமூணு பதினாலு வயசுல ஒரு அடலசன் சில்ட்ரனை வந்து ஒரு குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்பா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறதோ இல்லை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறதோ அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணும் ஸோ அப்பா என்ன நினச்சிக்குவாருனா பையனை அப்படி அவமானப்படுத்தினான்னா திரும்பிடுவான் அப்பாவை நம்ம அவமானப்படுத்தணும்னு ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம்ல அப்புறம் அந்த குழந்தை வீட்டை விட்டு போயிடுச்சு அப்புறம் சூசைட் கமிட் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்து அழுவோம் ஸோ குழந்தைங்க கிட்ட அது எல்லாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ ஒரு வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்கணும்னா நம்ம எப்படி அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்குது ஒரு கணவன் கிட்ட எப்படி இருக்கணும் ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி இருக்கணும் பிள்ளைகள் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் அண்ட் பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும்னு ஸோ இந்த உறவு முறை தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் தான் பட் இந்த காம்பினேஷனில் தான் பிரச்சனைகளே எல்லார் வீடுகள்லையும் வருது அண்டு ரொம்ப பிரதானமாக இருக்கிறது வந்து பணப்பிரச்சனை தான் ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அப்பா வந்து யாரோடையும் பேச மாட்டார் உண்மைன்னே இருப்பார் அம்மா வந்து ஐயோ வீட்டுக்கார் இப்படி இருக்காருன்னு பசங்கள்கிட்ட அதை காமிப்பாங்க ஸோ ஒரு கு ஒரு குடும்பத்தில் அந்த பண பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வரும் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் அண்ட் இதில் நிறைய வீடுகளில் வந்து என்னென்னா பிள்ளைகள் வந்து சின்ன வயசாக இருந்தாலும் பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்பா நிறைய கடன் வச்சுருப்பார் பையன் அந்த எல்லாம் அடைப்பான் எல்லார் வீட்லேயுமே நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது இல்லையா ஸோ ஒரு குடும்ப ஒற்றுமை ஒரு சந்தோஷம்னு நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் என்ன நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் அணுகுமுறையில் நம்ம நிறைய கோட்டை விட்டுரும் அதனால் நம்ம கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல நம்மளுடைய பொருளாதார நிலைமை என்ன அப்படிங்கிறதையோ கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் அப்பா கடன் வாங்கினா பிள்ளைகளுக்கு தெரியணும் பிள்ளைகள் என்ன செலவு பண்ணுறாங்கங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியணும் அப்ப பணம் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தார் உட்கார்ந்து பேசும் பொழுது பிரச்சனைகள் குறையிறதுக்கோ இல்லை பிரச்சனைகள் தீர்வதற்கோ இது ஒரு வழி வகுக்கலாம் ஸோ இந்த ஒரு சின்ன கருத்தோடு இன்னைக்கு நான் உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்